ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மனஷ்வினிஷ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லி காமிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய ஓவரால் கிச்சன் கவுண்டர் டாப். நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் தான், மாடுலர் கிச்சன் கிடையாது, நான் மாடுலர் கிச்சன் தான். ஸோ இதில் எப்படி ஒன்று ஒன்றும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, லெஃப்ட் சைடில் கிச்சனுக்கு லெஃப்ட் சைடில் மிக்சி தான் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த ஒரு ப்ளக் பாயிண்ட் தான். ஸோ இங்கே மிக்சி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலையே நம்ம இடிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏதாவது இடிக்கணும் அப்படின்னா அதுக்காண்டி ஒரு இது வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சு அதுக்குள்ளே நான் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஷிங்க் ஏரியா, ஷிங்க் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு கூடை ஒன்று வச்சு பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை மேட் ஒன்று போட்டிருக்கேன், அப்போ தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணோம், அதனால தான் அந்த ட்ரை மேட் போட்டு அந்த கூடையை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய ஸ்டாண்ட் இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் தான் எனக்கு கவுண்டர் டாப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிளாஸ்டிக்கில் முறமானக்கி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பிளேட்டு, அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ரெண்டு வச்சுருக்கேன் இங்கே. அதுக்கப்புறமா அதே மாதிரியே தான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் பவுலு, அதுக்கப்புறமா குழம்பு கொண்டு போகிறது, ஸ்நாக்ஸ் கொண்டு போகிற சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரேயில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, என்னுடைய கிச்சனுக்கு நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வைக்கிற கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் நான் இந்த இதில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நான் அதை எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிச்சிடறேன். 6 pair பீஸ் ஒன்று கிளாஸ் ஜார், அதுக்கப்புறமா ஸ்டீலில் வச்சுருக்கிறது எல்லாம் நான் இதில் தான் ஆர்கனைஸாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காண்டி செம்பு எல்லாம் நான் இந்த ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டேன். சின்ன பிளேட்ஸு, டிப் பிளேட்ஸு, அது எல்லாமே நான் இங்கே வச்சுட்டேன். ஒரு சின்னதாக ஒரு பவுல் ஒன்று இங்கே கவுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்காண்டி. இங்கே ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன் ஃபீடிங் பாட்டில், இல்லைனா வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் இது பண்ணுறதுக்கும், அப்புறம் அப்பளம் பொறிக்கிறதுக்காண்டி இது ரெண்டும் இங்கே நான் இதில் மாட்டி விட்டு வச்சுருக்கேன். இந்த சைட்லலாம் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒன்று ஒன்றா நான் காமிச்சிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஃபில்டர் வச்சுருக்கேன், இங்கே தடக்கா ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா இங்கே ஜூஸ் ஃபில்டர், அப்புறம் காய் துருவுறது, அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணால் ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணால் ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பால் தடக்கா வந்துட்டு வச்சுருக்கேன் செராமிக்கில். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ், பெரிய பிளேட்ஸ் எல்லாம் இங்கே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ரெண்டு உட்டன் வந்துட்டு ரெண்டு கரண்டி வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பிளேட்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் ஆர்கனைஸாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளாஸஸ்ஸு, காஃபி மக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சன்னது செராமிக் கிளாஸு, காஃபி மக். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கடாய் ரெண்டு வச்சுருக்கேன். மேலே ஜூஸ் கிளாஸஸ் ரெண்டு வந்துட்டு ஹூக் கொடுத்துருக்காங்க, அந்த ஹூக்லேயே நம்ம வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உட்டன் வந்து வெஜிடபிள் கட்டர் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆணையில் மாட்டி தொங்க விட்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டுக்கு நேராகவே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷிங்க் ஏரியா இது தான். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விம் லிக்யூட், அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வெசல், ஸ்க்ரப் பண்ணுறவுடைய அதனுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த பெரிய ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாண்டு ஒன்று, இது பழைசு. இதில் வந்து நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா ஃபுல்லாக கரண்டிஸ் எல்லாமே நான் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணிச்சிருக்கேன். கூடக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தோசைக்கல், இரும்பு தோசைக்கல், அதுக்கப்புறமா வந்துட்டு நான்ஸ்டிக் தோசைக்கல் இதெல்லாம் நான் இங்கே வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு பெரிய கரண்டி தடக்கா அவ்வளோதான் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த தவளையில் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்காண்டி தண்ணி இதில் தான் நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் பாப்பாவுக்கு, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே எடுத்து குடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஜன்னலில் வந்து இந்த மத்து ஒன்று இங்கே ஸ்டோர் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய அடுப்பு, 3 burner ஸ்டவ், பஜாஜ் கம்பெனி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிச்சன் சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர், வால் ஸ்டிக்கர் வாங்கி நான் வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் இங்கே. கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-layer ஸ்டாண்டு ஒன்று வாங்கி அதில் தான் நான் என்னுடைய கட்லரிஸ், ஆயில் கேன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செராமிக்கில் வந்துட்டு சால்ட்டு, அது உப்பு எல்லாம் வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றும் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கடலை எண்ணெய் கொஞ்சமாக நான்
தோசைக்கு செய்யறதுக்காக இதுல கொஞ்சம் ஊத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒண்ணுத்துல கடலெண்ணெய், இன்னொன்னுத்துல வந்து நல்லெண்ணெய். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்துட்டு கீ வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட்லரிஸ் தான். ஒண்ணு வந்து வெஜிடபிள் கட் பண்றதுக்கு தனியா, ஃப்ரூட்ஸுக்கு தனியா வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள் வந்துட்டு பீல் பண்றதுக்கு இந்த இது. அதுக்கப்புறமா இது வந்து தேங்காய் வந்துட்டு எடுக்கிறதுக்காக, இது வந்து தேங்காய் துருவுறதுக்காண்டி சிம்பிளாக இது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான்வெஜ் ஏதாவது கட் பண்ணணும்னா இந்த பெரிய நைஃப் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேக்லேயே ஒரு ஹூக் ஒன்று அடித்து அதில் தான் ரெண்டு சிஸ்டர் மாட்டியிருக்கேன். ஏன் நான் இங்கே மாட்டியிருக்கிறேன்னா, கீழே வச்சா நம்ம கிட்ஸு சும்மா இருக்க மாட்டாங்க, எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம கார்னரில் ஓரத்தில் வச்சுனா அவங்களுக்கு எட்டாத மாதிரி வச்சுனா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான் நான் அங்கே வச்சுட்டேன். அதுக்கடுத்து செகண்ட் லேயரில் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இதில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேட்டில் மிளகாய் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு தேவையான கடுகு, மிளகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இந்த சீரகம், இந்த பெருஞ்சீரகம், எதெல்லாம் முக்கியமாக தேவையோ அதெல்லாமே நான் இங்கே பக்கத்துலேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து காஃபி கண்டெய்னர் ரெண்டு வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை, இன்னொன்றுத்தில் வந்து என்ன வச்சுருக்கிறேன்னா ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். நான் காஃபி தூள்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ கொஞ்ச நாளாக, அவ்வளவு தான் அந்த லேயரில். கடைசியில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு பெரிய செராமிக் ஜாரும் ஒரு குட்டி செராமிக் ஜாரும் வச்சுருக்கேன். இதில் வந்து தூளுப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து கல்லுப்பு தான் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த ரெண்டு ஜார்லேயும் நான் வச்சுருக்கிறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சு அதில் இந்த டவலை மடித்து இங்கே நான் வச்சுருக்கேன். கை ஏதாவது வாஷ் பண்ணும்போது தொடக்கணும் அப்படின்னா நான் இங்கே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த அஞ்சரை பெட்டிக்கு பக்கத்துலேயே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டரும் நான் இங்கே வச்சுருக்கேன். இவ்வளவு தான் என்னுடைய ஓவரால் கவுண்டர் டாப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சஜஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.